எங்க மாதிரி ஏழை குழந்தைகளோட சரணாலயம் அரசு பள்ளிகள்ல யார் யார் படிக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஏழை எளிய குழந்தைங்க நகர்புறத்துல சேரிகள் என்று சொல்லப்படுற ஒடுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள குழந்தைங்க எல்லா சமுதாயத்திலையும் எல்லா சாதியிலையும் உள்ள ஏழை குழந்தைங்க இவங்க எல்லாரும் தான் படிக்கிறாங்க. ஏழைகளுக்கெல்லாம் அரசு பள்ளி தான் அடைக்கலமா? நான் கேக்குறேன், இப்படி இருந்தா கல்வி நல்லா இருக்கும். இந்த கல்வி முறையில படிச்சா நமது கல்வி தரம் உயரும்னு திட்டங்களை போடுற அதிகாரிகள ஒருத்தராவது அவங்களோட குழந்தைகளையோ அல்லது அவங்களோட பேரன் பேத்திகளையோ எங்க பள்ளியில சேர்ந்து படிக்க வைக்கிறாங்களா? அப்ப எப்படி சார் அரசு பள்ளியில நிறைய பேர் சேருவாங்க? தமிழ்நாட்டுல நிறைய அரசு பள்ளிங்கள்ல ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் ரெண்டு வாத்தியார்கள் இருக்காங்க. ஒன்னாவது ரெண்டாவதுல நாலு நாலு எட்டு புக் இருக்கு. மூணாவது நாலாவது அஞ்சாவதுல பதினஞ்சு புக் இருக்கு. மொத்தம் 23 புக் இருக்கு. ரெண்டு வாத்தியாரங்க மட்டும் 23 புக்ல உள்ள பாடங்களை எப்படி சார் நடத்துவாங்க? அதுலயும் ஒரு வாத்தியார் லீவ் எடுத்துட்டா ஒரே ஒரு வாத்தியார் தான் இருப்பாரு. தனியார் பள்ளியில பசங்க குறைவாவே இருந்தாலும் அஞ்சு வகுப்புக்கு அஞ்சு வாத்தியாருங்க இருக்காங்க. இத பாக்குற பொதுமக்கள் அவங்களோட குழந்தைங்களை தனியார் பள்ளியில சேர்க்கிறாங்க. அரசு பள்ளியில மாணவர் எண்ணிக்கை குறையிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் உள்ள எல்லா பாடங்களையும் ரெண்டு ஆசிரியர்கள் நடத்துற பள்ளியில படிக்கிற எங்களுக்கும் அஞ்சு பாடங்களை அஞ்சு ஆசிரியர்கள் நடத்துற பள்ளியில படிக்கிற மாணவனுக்கும் ஒரே பரீட்சை. இங்க ஆரம்பிக்கிற ஏற்றத்தாழ்வு எங்களோட வாழ்நாள் முழுவதும் இருக்குது சார். அரசு பள்ளிகள்ல தான் இலவச சத்துணவு போடுறாங்க சார், அருமையான திட்டம். ஆனா அதுல ஒரே ஒரு குறை தான், அது என்னன்னா அரிசி. என்ன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வயிறு சீக்கிரம் செரிக்காது. எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு கடை அரிசி பொன்னி அரிசின்னு நல்ல அரிசி தான் வாங்குவாங்க. அந்த அரிசி சோறு தான் சாஃப்டா இருக்கும், நல்லா செரிக்கும். நான் கோயில் திருவிழா கல்யாண வீடுங்களில் பொன்னி அரிசி சோறை சாப்பிட்ருக்கேன். அரசு என்ன பண்ணணும்னா எங்களுக்கு போடுற ஒரு வேளை சோறை பொன்னி அரிசி சோறை போட்டால் நல்லா இருக்கும். சரி, பொன்னியின் செம்மையிடத்தில் சொல்லி வைப்போம். எங்க அக்கா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 12வது படிக்குது. அது எப்போதுமே ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணியும் குடிக்காது, தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போகாது. நான் ஏங்கா நீ காலையில தண்ணியும் குடிக்க மாட்டேங்கிற, தண்ணி பாட்டிலும் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு எங்க அக்கா, நான் மட்டும் இல்ல எங்க ஸ்கூல்ல படிக்கிற நிறைய பிள்ளைங்க இந்த மாதிரி தான் வராங்க. ஏன்னா எனக்கு ஸ்கூல்ல போய் ஒன் பாத்ரூம்லாம் வந்தா எங்க ஸ்கூல்ல உள்ள பாத்ரூம்க்கு போகவே முடியாது. அப்படியே போனாலும் சாப்பிட முடியாது. ஒன் பாத்ரூம்லாம் வந்தா நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அடக்கி வச்சுட்டே வருவோம். இங்க உட்கார்ந்து இருக்கவங்கல தைரியம் உள்ளவங்க, துணிச்சல் உள்ளவங்க, செல்வாக்கு உள்ளவங்க. உங்க ஊர்ல உள்ள பெரிய அரசு பள்ளிகளுக்கு போய் அங்க உள்ள பாத்ரூம்களை பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இதுதான் சார் இன்றைய அரசு பள்ளிகளின் நியமம். அதுவும் இந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யற வாத்தியாரங்களே அவங்களோட குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறது இல்ல. வாத்தியாருங்க மட்டும் இல்ல, கவர்மெண்ட்ல வேலை செய்யற கலெக்டருங்க அமைச்சருங்க யாருமே அவங்களோட குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறது இல்ல. வேலை மட்டும் கவர்மெண்ட் வேலை வேணும், ஆனா அவங்க குழந்தைங்களை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும். இது என்ன சார் நியாயம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்யற எல்லாருமே அவங்களோட குழந்தைங்களையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு சட்டம் பண்ணு சார். அப்பதான் அரசு பள்ளிகளோட தரம் உயரும். இன்னொன்னு என்னன்னா, தனியார் பள்ளியில ஒன்னாவதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு MBBS BE படிக்க சீட்டு கொடுக்க கூடாது. ஒன்னாவதுல இருந்து 12வது வரைக்கும் பணத்தை கொட்டி படிக்க வைக்கிறாங்க தானே, MBBS BE பணத்தை கொட்டி படிக்க வைக்க வேண்டியானே. இதுக்கு மட்டும் கவர்மெண்ட் காலேஜ் கேக்குதோ? அரசு பள்ளியில படிக்கிறவங்க என்ன இளைச்சவாயின்னு நினைச்சீங்களா? யோசிங்க. அடி கீர்த்திகா,
யோசிங்க, நல்லா யோசிங்க. மொத்தத்தில் நமது அரசு தனியார் பள்ளிகள் மூலமாகவும் அரசு பள்ளிகள் மூலமாகவும் கல்வியை அளிக்கிறது. தனியார் பள்ளிகளில் பணம் கட்டி படிக்கிறார்கள், அரசு பள்ளிகளில் இலவசமாக படிக்கிறார்கள். 12ஆம் வகுப்பிற்கு பிறகு பாருங்கள், அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரிகளில் தனியார் பள்ளிகளில் பணம் கட்டி படித்தவர்கள் இலவசமாக படிக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் இலவசமாக படித்தவர்கள் தனியார் கல்லூரிகளில் பணம் கட்டி படிக்கிறார்கள். இல்லை என்றால் திருப்பூரிலும் சென்னையிலும் கோவையிலும் கம்பெனிகள் வந்து செத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதான் சார் அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களோட நிலைமை. அரசு பெற்றோர் வணிக கல்வி நிறுவனம் என பல தரப்பினரிடமும் முடங்கி கிடக்கிறது. எங்களின் எதிர்காலம் பாடங்கள் வகுப்பறையின் 4 சுவர்களுக்கிடையே